நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிரைஸ்தலார்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் இயேசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம இப்பொழுது ஒரு தவசு காலத்துக்கு நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். லெந்தனு நாட்களில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடமும் நமக்கு இருக்கட்டும், இந்த மரமும் இருக்கட்டும் சொல்லி ஆண்டு நமக்கு ஒரு வருடங்களை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. இது துளிர் விடும் காலம். ஒரு மரத்தில் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து இலையுதிர் காலம் முடிந்த பிறகு புதுசாக துளிர் விடும். அந்த துளிரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உதிர்த்துட்டு புதிய துளிர் விட்டவர்களாக ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மளை அர்ப்பணிப்போம். எஸ்ஸப்பா இந்த புதிய இந்த நாளில் கூட நான் புதுசாக எனக்குள்ள ஒரு மனமாற்றம் வேணும். இந்த வசந்த காலம், துளிர் விடு காலம், தவக்காலம், இந்த நாட்களில் கூட நான் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கலாம். ஏதோ நான் விட வேண்டிய காரியத்தை நான் விட்டு இயேசுவுக்காக, அவர் எனக்காக எத்தனையோ பாடுகள் பட்டாரே, நான் அவருக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கேன். நான் இந்த தவறை நான் மட்டும் செய்ய மாட்டேன். நான் புதிய சிருஷ்டியாக என் பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயினேன். எல்லாம் புதிதாயின்னு சொன்னேன். வேத வசனத்தின்படியாக நான் ஒரு புது சிருஷ்டியாக வாழ்வேன் சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நம்ம என்ன ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே. இந்த நாளிலுடைய கதை கேட்பதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாத ஜெபிக்கிற மாண்டவரே. இந்த வருடத்தில் கூட லெந்தனு நாட்கள் நாங்கள் நுழைந்திருக்கிற ராஜா, பிரவேசித்திருக்கிற ராஜா, இந்த நாட்களில் கூட நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா சிந்தித்து நாங்கள் செயல்பட்டு ஏசப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதை நாங்கள் சீர்படுத்தணுமோ ஸ்திரப்படுத்தணுமோ ராஜா, ஏசப்பா அதை சரிப்படுத்தி இயேசுவுக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிற மாண்டவரே. அடையாள மறைத்து வெளிப்படு ராஜா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. டேய், நீ எவ்வளவு காலம்தான்டா இந்த பியானோவை போட்டு வாசித்துட்டே இருப்பா? வேண்டாண்டா, நீ இந்த பியானோ மட்டும் இல்லைடா, அருமையாக நீ பாட்டு பாடேன், நாங்கள் அதெல்லாம் நாங்கள் ரசித்து கேட்போம். நீ இதை விடு, பியானோவை விடு, நீ என்ன செய், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு அருமையான 11 வயது சிறுவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய பணக்காரர் கேட்கிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்க தேசத்தில் வந்து ஒரு சிறுவன் இருந்தான். அவன் வந்து ஒரு ஏழை தாய்க்கு மகனாக இவன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு தகப்பன் கிடையாது. இந்த சூழ்நிலையில் அந்த மகன் வந்து சின்ன வயசுலேயே அவன் பெற்றோருக்கு அருமையான மகனாக என்னச்சு தான் வளர்க்கப்பட்டான். அவன் மற்ற பிள்ளைகளை போல அவன் வாழ்ந்து வந்தாலும் அவனுக்குள்ள திறமை என்னதுன்னா பியானோ வந்து நல்லா வாசிப்பான். அவங்க அப்பா இருக்கும்போது சிறு வயதிலேயே அவங்களுக்கு அந்த மகனை வந்து பியானோ வாசிப்பதில் கற்றுக் கொடுத்தாங்க.
ஆலயத்துக்கு செல்வது, இன்னும் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவதில் இன்னும் கூட அவனுடைய தாளந்துகளை, அவன் டேலண்ட்டு எதில் அவனுக்குள்ள டேலண்ட் இருக்குதோ அதை வெளிப்படுத்தி என்னச்சுதாரான், வெளிப்படுத்துறதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மகனுக்கு என்னச்சுதான் செய்து வந்தார். இந்த மகன் பெற்றோருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய டேலண்ட்டுகள்லாம் என்னச்சுதான் வெளிப்படுத்தி காண்பித்து வந்தான். இவனிடத்தில் காணப்பட்ட ஒரு குணன் வந்து, அவனுக்கு வந்து நேர்மறையான சிந்தனைகள் அவனுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் உனக்கு முடியாதுன்னு சொன்னால் உன்னை அவன் என்ன சொல்லி வந்துருமே, என்னால் முடியும், நான் முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை அவனுக்குள்ளே என்ன செய்து காணப்பட்டுச்சு, அதான் நேர்மறையான சிந்தனைகள். இன்னும் கூட இன்னொரு காரியம் வந்து, எந்த காரியத்தையும் எந்த காரியத்தையும் அவனால் என்ன செய்யும், செய்ய முடியும், செய்வான். என்ன காரியம் ஆனாலும் மாட்டேன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அது என்ன, அது கஷ்டமான காரியமானாலும் அது பெரிய காரியமானாலும் அது கண்டிப்பாக என்ன செய்தான், செய்து முடிப்பான். இப்படிப்பட்ட நல்ல குணமுள்ளவனாக அவன் என்ன செய்தான், காணப்பட்டான். ஒரு நாள் அவன் வந்து தன் அம்மாவிடம் போய் கேட்குறான், நம்ம ஏம்மா நம்ம இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், நமக்கு வாழ்வே கிடையாதா, நம்ம இப்படியே தான் வாழ்நாள் முழுவதும் நம்ம இப்படி கஷ்டத்திலே நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், தன்னை தாயிட்ட என்ன செய்தான், நம்ம இப்போ கடைசி வரையும் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோமா, இந்த ஏழ்மை நிலைமையில தான் இருக்க போகிறோமா, நமக்கு உயர்வே கிடையாதா, நமக்கு ஆசீர்வாதமே கிடையாதா, நம்முடைய வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போயிருமா, இப்படி நெருக்கத்தின் மத்தியில் இப்படி வேதனை மத்தியில் நம்ம கடந்து போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் என்ன செய்தான், தாயிடம் கேட்டான். உன் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாடா நம்முடைய வாழ்க்கை இன்னும் இப்படி தான், இந்த கஷ்டத்தின் மத்தியில் நம்ம செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. இந்த மகனுடைய சிந்தை எப்படிப்பட்டது, எதிர்மறையான சிந்தனை. அவங்க அம்மா அவன் சொன்னதுக்கு ஆம்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அவன் பதில் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நம்முடைய வாழ்க்கை இல்லை, இனிமே வருகின்ற காலங்கள்லாம் நான் எப்படி உழைக்க போகிறேன், கஷ்டப்பட்டு நான் உழைத்து நான் சம்பாதிக்க போகிறேன், நம்முடைய வாழ்க்கை இந்த ஏழ்மைங்கிறதே இனிமே கிடையாது, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆண்டு வந்து என்ன செய்ய நமக்கு உயர்வை கொடுக்க போடுறாரு, நம்ம இப்படியே இருந்து போகிறது இல்லை, நம்ம வணங்குற தேவன் இயேசப்பா வந்து நம்மளை இப்படியே வைக்கிற குறைவோடு வைக்கிற தேவன் அல்ல, நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். அதனால் நம்ம ஜெபிப்போம், அன்று கண்டிப்பாக என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. அது மாத்திரமல்ல, நான் ஒரு புகழ் பெற்றவனாக நினச்சுமே விளங்குவேன், எனக்கு ஒரு தூர தரிசனம் தருது, என்னை சுற்றி நிறைய விளக்குகள், அந்த விளக்கு அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் என்னை சுற்றி இருக்கிறது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 வயசில் இருக்கும்போது கூட எதிர்மறைவாக பேசினாலும் ஒரு நம்பிக்கையோடு தன் தாய் சோர்ந்து போன நேரத்தில் கூட நம்முடைய கஷ்டந்தான், நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்படியே நம்ம என்ன போகிறோம், வாழ்ந்து சாக போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த தாயாருக்கு இவன் வந்து நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகளை அவன் என்ன செய்தான், சொன்னான், இல்லைம்மா நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கிடாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊற்ற வார்த்தையை பேசினான். இதே போல் எத்தனையோ பெற்றோர்கள் கலங்கி நின்ற சூழ்நிலை கூட நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகள் நம்ம அவர்களை ஆதரிக்கிறவர்களாக, ஆறுதல் சொல்கிற வார்த்தைகளாக, அவர்களை நம்பிக்கூட்டு வார்த்தைகளாக நம்ம என்ன செய்யணும், பேசணும். நம்பிக்கை இழக்கிற வார்த்தைகள் நம்ம நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. இந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் எப்படி ஒரு தரிசனம் அவனுக்குள்ளே காணப்பட்டுச்சு, நான் புகழ்பெற்று விளங்குவேன், என்னை சுற்றிலும் அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நான் காண்கிறேன், அதனால் நான் ஒரு புகழ் பெற்றவனாக நான் மாறுவேன், நான் பியானோ நல்லா வாசிக்கிறேன், அதன் மூலமாக நான் ஒரு புகழ் பெற்றவனாக விளங்குவேன் சொல்லி நினச்சிதான் அந்த தாயாருக்கு. அந்த 11 வயதுலேயே அவங்க தாயார் சொன்னதுக்கு நேர்மறையான சிந்தனையோடு அவன் சே பேசினான். இதை கேட்ட உடனே தாய்க்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன்
அவன் பேசுகிற வார்த்தைகள் வந்து அந்த தாயாருக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஒரு தேற்றும் வார்த்தையாக இருந்தது. அந்த தேற்றப்பட்டவளாக அந்த மகளை நேசித்தார், நேசித்து வளர்த்தாங்க. அந்த மகன் சர்ச்சுக்கு போவான். சர்ச்சுக்கு போகும்போது அங்கே நினச்சிவான் பியானோ வாசிப்பான். அப்போ தன் தாயாரும் நினச்சிவான் கூடவே நினச்சி தான் அழைத்து சென்றான். அந்த 11 வயதுலேயே ஒரு பியானோ வாசிக்கிறதுல ஒரு தேர்ச்சி பெற்றவனாக நினச்சி தான் காணப்பட்டான். ஆலயத்தில் மட்டும் அவன் வாசிக்கலை அந்த பியானோவை. கொஞ்ச நாட்கள் ஆக 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 அவன் நினச்சி தான் நிறைய ஹோட்டல்ஸ்களெல்லாம் நினச்சி தான் பியானோ வாசிக்க ஆரம்பித்தான். பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவனுடைய நிலைமை எப்படி தான் இருக்குது? அந்த கஷ்டமான சூழல், அதில் கிடைக்கிற கொஞ்சம் வருமானம் சர்ச்சில் எவ்வளோ கொடுத்துருவாங்க. ஹோட்டலில் பியானோ மட்டும் வாசிக்கிறான். அந்த குரூப்பில் வாசிக்கும் போது அவனுக்கு என்ன செய்யுது, அவனுக்கு குறைவான சம்பளம் தான் கிடைக்குது. அதை வைத்து தன் தாயாருக்கு என்ன செய்கிறான், தன்னுடைய கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தன் தாயாரத்தை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஹோட்டலில் அவன் என்ன செய்கிறான், பியானோ வாசித்து கொண்டிருக்கிறான். அதை வாசிக்கும் போது அநேக பேர் அவனைய பியானோ வாசிக்கிறத விரும்பி கேட்பாங்க. அவன் எப்போ பியானோ வாசிக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு அந்த பியானோ வாசிக்கும் போதே அதை கேட்பதற்காக அநேக பேர் வந்து என்ன செய்வாங்க, வாசிப்பதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்போ அதில் ஒரு பணக்காரர், அவர் அவன் வாசிப்பதை கேட்பதற்காகவே அந்த ஹோட்டலில் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு வருவார். அவர் ரெகுலர் கஸ்டமர் அந்த ஹோட்டலுக்கு. அப்போ இவர் கேட்டுக்கொண்டே டெய்லி அதை கேட்டுக்கொண்டே இவனுடைய பியானோ கேட்டுக்கொண்டே இருந்தவர் ஒரு நாள் அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ பியானோவே வாசித்து கொண்டே இருக்கிறியே, நீ இனிமே அந்த பியானோவை நிறுத்திச்சு நீ இனிமேச்சு பாட்டு பாடு, பாட்டு பாடி எங்களை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு பியானோ வாசிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. என்ன தெரியாது, பாட தெரியாது. எனக்கு பாட்டு பாட தெரியாது, பியானோ மட்டும்தான் எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்கார்ட்ட சொல்கிறான். அப்போ அதில் வந்து ஒரு கசமசா, அவன் சொல்கிறான், என்னை விட்டுடுங்க, என்னை பாட்டு பாட சொல்லாதீங்க, இந்த பியானோ மட்டும்தான் நான் நல்லா நேர்த்தியாக வாசிப்பேன், இதை மட்டும் நீங்கள் கேட்டு போங்க, எனக்கு பாடெல்லாம் தெரியாது, அந்த டேலண்ட்லாம் எனக்கு கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கெஞ்சி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஹோட்டலுக்கு இப்படி கசமசா சத்தம் கேட்ட உடனே அந்த ஹோட்டல் முதலாளி அவர் என்ன செய்கிறார், அந்த பக்கம் வராரு. வந்து என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறாரு, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பியானோ மட்டும்தான் வாசிக்கிறான், ஒரு பாட்டு பாடலாம்ல, பியானோ வாசித்துட்டே ஒரு பாட்டு பண்ணால் எவ்வளோ இனிமையாக இருக்கும், நாங்கள் கேட்பதற்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, அப்படி சொன்னோன்னா அந்த வாலிபன் இப்போ வாலிபன் ஆயிட்டான், 11 வயசு இருந்தவன் இப்போ வாலிபனாக மாறிட்டான். அந்த அவனை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவர் வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர், இந்த பணக்காரர் வந்து ரெகுலர் கஸ்டமர், அதனால் நீர் அவர் சொல்கிறபடி நீ என்ன செய்து பாடலை பாடு, பாட்டு பாடு, நீ பாடலைன்னா உனக்கு இந்த ஹோட்டலில் எனக்கு உனக்கு என்ன செய்ய கிடையாது, வேலை கிடையாது, நீ இப்பொழுதே உன் பியானோ தூக்கி கொண்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறாரு. கண்டிப்பாக சொன்ன உடனே இந்த ஒரு வேலை தான் அவனுக்கு என்ன இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி, நிரந்தரமான வேலை. உடனே அந்த தகப்பனார் அவர் சொல்கிறாரு, கண்டி உனக்கு சொன்ன உடனே இவன் எனக்கு அவனுக்கு என்ன செய்யணே தெரியலை, ஏன்னா தனக்கு பாடல் திறமை இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஒன்று
அவனுக்கு வந்து என்னச்சு, வாசிக்கிறதுலாம் திறமையானவன், இப்போ வேறு வழியிலேயே என்ன செய்ய, இந்த வேலையும் நமக்கு காலி ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போவேன், நம்முடைய வருமானம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனையோடு அவன் என்ன சொல்கிறான், நான் அவர் அந்த முதலாளியை பார்த்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவன் சொல்கிறான், ஒரு நாளும் எங்கேயும் பாட்டு பாடாத அந்த வாலிபனுக்குள்ள ஒரு என்ன வந்துச்சு, ஒரு புது பலன் வந்தது, ஒரு புது தைரியம் வந்தது. இக்கட்டான சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறாங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஏசு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், பாட ஆரம்பிக்கான். ஒரு நாளும் யார் முன்னாலும் பாடாத அந்த வாலிபன் என்ன செய்கிறான், பாட ஆரம்பிக்கிறான். மைக்கை கையில் எடுத்தான், கையில் எடுத்து தனக்கு தெரிந்த பாடல்களை நினச்சி தான் பாட ஆரம்பிக்கான். அவன் பாட பாட அங்கே இந்த கூடியிருந்த அத்தனை பேரும், அந்த முதலாளி மாத்திரம், அந்த முதலாவது அந்த ரெகுலர் பணக்காரர் மட்டும்தான் கேட்டு அவனுடைய பியானோ கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போ பாட பாட அநேக கூட்டங்கள் இவனை சுற்றி நிறைய கூட்டங்கள் என்ன செய்தது, சூழ்ந்தது. அவனுடைய பாடல்கள் அவ்வளவு இனிமையாக இருந்தது. அத்தனை பேரும் ஹோட்டலில் இருந்த அத்தனை பேரும், அங்கே ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இன்னும் அவங்க சாப்பிட வந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தவர்கள், அந்த முதலாளி, எல்லாரும் அவன் பாடுகின்ற பாடலில் அப்படி மெய் மறந்து அப்படி தங்களுடைய கண்களை இமைக்காமல் கண் கொட்டாமல் நினைச்சுதாங்க அவன் பாடுவதே கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பாடி முடித்தனா அத்தனை பேர் நினச்சிதாங்க கை தட்டினாங்களாம், கை தட்டி அவனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உனக்கு இவ்வளவு திறமை இருந்திருக்குது, நீ பியானோ மட்டும் நீ வாசிக்க தான் திறமை நினச்சா, ஆனால் உன் பாட்டு அருமையாக இருந்துச்சு, உன்னுடைய குரல் கேட்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது, நாங்கள் ரசித்தோம் உன்னுடைய பாடலை, நாங்கள் கேட்டு அதிகமாக ரசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சிதாங்க அநேக பேர் வந்து நினச்சிதாங்க பாராட்டினாங்க. இப்போ அந்த ஹோட்டலில் அவன் வந்து பாடல்கள் பாடலும் பாடுறான், பியானோவும் நினச்சிதான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுடைய நிலைமையை நினச்சிச்சு மாறிடுச்சு. எப்படி தெரியுமா, அந்த பியானோ வாசிக்கும் போது கொஞ்சம் தொகை தான், அற்ப தொகை தான் அவனுக்கு நினச்சிதாங்க வருமானமாக கொடுத்தாங்க. இப்போ ஒரே பாட்டில் அவன் நினச்சிதான் பிரபலமாகி விட்டான், அந்த ஒரு பாடல் மூலமாக அவன் நினச்சிதான் ரொம்ப பேரும் புகழும் நினச்சிதான் பெற்று விட்டான். அது அவனுக்கு தெரியலை, எனக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா, எனக்குள்ளே இருந்துச்சா, எனக்குள்ளே இவ்வளவு பெரிய டேலண்ட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் அப்படி அவனே நினைத்து ஆச்சரியப்படைய விதத்தில் தன்னுடைய டேலண்ட் இவ்வளவு இருந்தா அப்படின்னு சொல்லி அவனே ஆச்சரியப்படைய விதத்தில் அவன் நினச்சிதான் காணப்பட்டான். இந்த சூழ்நிலையில் அந்த மகன் நினைச்சிதான் வளர்ந்து பெரியவனாக மாறினான். தன் டேலண்ட் மூலமாக, பாடல் மூலமாக, பியானோ வாசிக்கிறது மூலமாக அந்த மகன் நினைச்சிதான் புகழ்பெற்று விளங்கினான். அவனுடைய தரிசனம் நிறைவேறிற்று. அவன் தாயாரிட்ட சொன்னது போல, நான் என்ன செய்வேன், நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்காது, நான் கடினமாக உழைப்பேன், ஒரு நாள் வரும், என் பெயர் என்ன, நான் புகழ்பெற்று விளங்குவேன், என் பெயர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கோம் அப்படி சொன்னது மாத்திரை இவனுடைய பெயர் பாடலின் மூலமாக இவனுடைய பெயர் என்ச்சதை விளக்குகளால் என்ச்சதை அலங்கரிக்கப்பட்டு ஒரு புகழின் உச்சிக்கே வந்துதான் போய்விட்டான். ஒரு பிரபலமான அமெரிக்க தேசத்திலேயே ஒரு பிரபலமான ஒரு பாடகனாக என்ச்சுதான் மாறினான். அது வேற யாரும் இல்லை, அவர்தான் நாட்கிங் கோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க தேசத்தில் அவர் நினைச்சிதாரு, அந்த தேசத்தில் அவர் தான் புகழ்பெற்ற பாடகராக நினைச்சிதாரு விளங்கினார். தனக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்டில் அதில் அவர் நினைச்சதா உண்மையாக இருந்தார், அதில் அந்த பியானம் வாசிப்பதில் அதை பயன்படுத்துவதில் உண்மையாக இருந்தான், தன் செய்ய வேண்டிய காரியத்தில் சரியாக செய்தான். அதே போல் நம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டுச்சுது, இயேசுவின் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன்னா இப்படியே நான் இருக்க போகிறதில்ல
ஆண்டு அன்னச்சி பாரு என்னை உயர்த்துவார். அதை ஒரு வசனம் சொல்லுது மத்தேயு 25:16, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்துலேருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன்கிட்ட உள்ளது என்னது? டேலண்ட்டு, பியானோ வாசிக்கிற டேலண்ட்டு. அதில் அவன் என்னச்சுதான் உண்மையாக இருந்தான், அதில் வந்து வாசிப்பதில் அதில் கடினமாக உழைச்சான், ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சான். அந்த நம்பிக்கை அவனை என்ன செய்த ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி அவனை உயர்வை என்ன செய்துச்சு கொடுத்தது. நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரத்தில் வைப்பேன். மத்தேயு 25:21 சொல்லது போட்டது போல நீதிமொழிகள் 25:21 சொல்லப்பட்டது போல கொஞ்சத்தில் நன்மை உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரத்தில் என்ன செய்வார்? வைப்பார். சாரி, மத்தேயில் தான் 25:21. நீதிமொழிகளில் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் சொல்லி வேத வசனத்தின்படியாக ஆண்டு இந்த மகனை நினச்சிதார் வழி நடத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டு கொடுக்கின்ற டேலண்ட்டு தாளந்துகள் நிறைய உண்டு. நாம் தான் என்ன செய்வோம், எனக்கு ஆண்டு டேலண்ட் கொடுக்கலை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் டேலண்ட் இல்லாதவன் சொல்லி நம்மளையே குறைத்து மதிப்பிட்டு நம்ம நினச்சிடும், ஒதுங்கி 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 நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் ஆண்டு என்ன கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம அதை அறிந்து எனக்கு ஆண்டு இந்த டேலண்ட்டை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து நம்பிக்கையோடு ஏசப்பமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை நம்ம என்ன வெளியில் கொண்டு வரணும். ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடல் டேலண்ட்டை கொடுத்துருப்பாங்க, போதிக்கிற டேலண்ட்டை கொடுத்துருப்பாங்க, இன்னும் வாசிக்கிற திறமைகளை கொடுத்துருப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய வாசிக்கிற திறமைகள்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. நாம் அதை என்ன செய்வோம், புதைச்சி வைப்போம். ஒரு டேலண்ட்டு ஒரு தாளந்து கொடுத்தவன் அவன் என்ன தான் புதைச்சி வச்சான். அதே போல் நம்முடைய தாளந்துகளை நம்ம புதைச்சி வச்சது வைக்காதபடி 10 தாளந்து வாங்கவேன் 20 தாளந்தை மாற்றினான், 5 தாளந்து வாங்கினா 10 மாற்றினான். அதே போல் அது ஆண்டு சொல்கிறாள் உள்ளவன் அவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு டேலண்ட் கொடுத்துருந்தா அதை என்ன நம்ம 2 மடங்காக என்ன செய்தான் காட்டணும். அதான் கடின உழைப்பு, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அந்த நமக்குரிய டேலண்ட்டை நம்ம வெளியில் கொண்டு வந்து அதை ஒரு டேலண்ட்டை கொண்டு வரும்போது அநேக டேலண்ட்டுகள் உனக்குள்ளே காணப்படுகின்ற புதைந்து கிடைக்கின்ற டேலண்ட்டு அத்தனை ஆண்டு என்ன செய்வார், வெளிக்கு கொண்டு வருவார். நமக்கே தெரியாது நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டுகள், நமக்குள்ளே புதைந்திருக்கிற டேலண்ட்டுகள் நமக்கே தெரியாது. அது தைரியமாக அதை தைரியமாக நம்ம நினச்சினோம் அதிகமாக ஏசப்பாட்டு ஜெபித்து ஆண்டு மேலே நம்பிக்கை வைத்து எனக்குரிய டேலண்டை ஏசப்பா தாளந்துகளை எனக்கு வெளியில் கொண்டு வாங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க, ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த நாளில் கூட நம்ம லெந்தன நாட்களில் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு டேலண்ட் இருக்கோம். ஏசப்பா என்னுடைய டேலண்ட்டை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இந்த நாட்களை உமக்காக நீ பயன்படுத்தணும், எனக்காக நீங்கள் மறித்தீங்கப்பா, எனக்காக பாடுகள் பட்டீங்கப்பா, நிந்திக்கப்பட்டீங்கப்பா, அந்த கேடு அடைஞ்சிங்கப்பா, அந்த அந்த எனக்காக பட்ட பாடுகளுக்காக நான் என் தாளந்துகளை உமக்காக பயன்படுத்துவே. ஏசப்பா எனக்குள்ள தாளந்து எதுன்னு சொல்லி எனக்கு என்னச்சிங்க உணர்த்துங்கப்பா, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள தாளந்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், வெளிக்கு கொண்டு வருவார். அப்படிப்பட்ட கிருபையில் ஏசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு தருவார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்ட சத்தியத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோகப்பிதாவும் இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அருமையான ஒரு ஆண்டவரே ஒரு பெரிய பாடகரை குறித்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த கதையின் மூலமாக கற்றுக்கொண்ட ராஜா அதன் மூலம் கற்றுக்கொண்ட வார்த்தை ஆண்டவரே நாங்கள் எதிர்மறையான அந்த காரியம் நமக்குள்ள காணப்படாதபடி ஏசப்பா எதிர்மறை காரியம் இருந்தாலும் நம்பிக்கை ஊற்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே எங்களுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. நாங்கள் கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போய்விடாதபடி அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் என் தேவாதி தேவன் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டர் கண்டிப்பாக நம்முடைய டேலண்ட்டுகளை வெளியில் கொண்டு வந்து ஆண்டரை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோகப்பிதாவின் இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
நாளில் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும் முடியாத அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.